கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரிச்சர்ட் பாக்ஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரிச்சர்ட் பாக்ஸ்டர் சிறு வயதிலிருந்து நன்றாக படிக்கக்கூடியவர், ஆழமான ஒரு சிந்தனைகளை அவர் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் வளர்ந்து வருகின்றார். பல்வேறு விதமான கவிதைகள் எழுதுவதிலும் இன்னும் இறைவன் பற்றிய பல நிகழ்வுகளை குறித்து தன்னுடைய வாழ்வில் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார். அதிக நம்பிக்கைக்குரிய செயல்களை பிறருக்கு அவர் சிறு வயதிலிருந்தே செய்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய ஒரு 20 வயது இருக்கும் அப்பொழுது அவருடைய கண்களிலே ஒரு சிறு குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கின்றது. மருத்துவரிடத்தில் போய் காட்டுகின்றார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னுடைய கண்களில் பார்வைகளில் குறைபாடு இருக்கின்றது, இப்படியே போகிறது என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் பார்வையை இழந்து போய்விடுவீர்கள் என்று சொல்கின்றார்கள். இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை. இன்னும் அதிகமாக படிக்கின்றார். இன்னும் ஆழமான சிந்தனைகளை மக்களுக்கு கொடுக்கின்றார். தான் ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்பதை அவர் அநேகருக்கு தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வின் மூலம் அவர் எடுத்து கூறுகின்றார். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஏறக்குறைய ஒரு 40 வயது இருக்கும். திடீரென்று ஒரு நாள் அவருடைய கண்களில் பார்வை பறிபோய் விடுகின்றது. அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வந்து பார்க்கின்றார்கள். இவர் பார்வையற்ற மனிதராய் அவர்கள் முன்பு அவர் நின்று கொண்டிருக்கின்றார். தன் வாழ்வு இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து அவர் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். ஒருமுறை அவருடைய தங்கைக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. திருமணத்திற்காக அனைவரும் தயாராகி எல்லோரும் திருமண மண்டபத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் இவர், நான் எப்படி வருவேன், நான் பார்வையிட்டு இருக்கிற மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வீட்டிலே ஒரு அறையிலே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். அந்த அறையிலே தனியாக இருந்து கொண்டு, கடவுளே எனக்கு கண் பார்வை போய்விட்டதே என்று சொல்லி அங்கலாய்த்து அவர் அழுது கொண்டிருக்கின்றார். அந்த இரவு வேளை திடீரென்று கடவுளுடைய பிரசன்னம் அவர் மேல் இறங்க ஆரம்பிக்கின்றது. அவருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தி அவருடைய மனதிலே தோன்ற ஆரம்பிக்கின்றது. மகனே, நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கு பார்வைகள் தான் போய்விட்டது. ஆனால் உனக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிக பெரியது. இதோ விண்ணில் இருக்கக்கூடிய பல காரியங்களை, திருவுளத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். நீ அவைகளை புத்தகமாக எழுது. இந்த புத்தகத்தை எழுதி அநேக மக்களுக்கு கொடு. அநேகர் பயன்பெறுவார்கள், அநேகர் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அசீரி வாக்கானது அவருடைய உள்ளத்திற்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கின்றது. கடவுளுடைய பிரசன்னத்திற்குள் தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். கடவுளுடைய வல்லமைக்குள் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். பார்வைகள் போகிவிட்டது. எல்லோரும் ஒரு விதமான இழிநிலையோடு அவரை பார்த்தாலும் கூட, கடவுள் என் வாழ்வில் புதியன செய்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள் பிறந்தது. உடல் ரீதியான பார்வைகள் போகிவிட்டது. ஆனால் ஆன்மீக ரீதியான பார்வைகளை கடவுள் அவருக்கு கொடுக்க திருவுளம் கொண்டார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்துல கடவுள் புதிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 9 அதிகாரம் அதில் தொடக்க பகுதியிலிருந்து வாசித்தீர்கள் என்று சொன்னால், அதில் குருடனாயிருக்கிற ஒரு மனிதனை குறித்து பேசப்படுகிறது. பிறவியிலே குருடனாயிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு இயேசு பார்வை கொடுக்கிறார். சீலோவாம் என்கின்ற அந்த குளத்திலே போய் அவனை கழுவச் சொல்லுகின்றார். சேறு உண்டாக்கி அவனுடைய கண்களிலே அவர் பூசுகின்றார். பூசிவிட்டு அவரை அனுப்புகிறார். சீலோவாம் என்று சொன்னால்
அனுப்பப்படுதல் என்று பெயர். அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அந்த வீதிகளில பிச்சை எடுத்து நடமாடி கொண்டிருந்தவனை அவனை அனுப்புகிறார். நற்செய்திக்காக, நற்செய்தியின் சாட்சியாக, நற்செய்தியினுடைய செய்திகளை உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எடுத்து கூறுவதற்காக, கடவுளால் எல்லாம் கூடும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அந்த குருடனுக்கு பார்வை கொடுத்து அவனை அனுப்புகின்றார். நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய செயல்கள் அற்புதமானவை. கடவுளுடைய செயல்கள் மிகவும் ஆழமானவை. நீங்கள் மார்க் எழுதிய நற்செய்தி 6:30 இருக்கிற இறை வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிறது, மாலை நேரமாகிவிட்டது, பால் வெளியில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சீடர்கள் சொல்லுகின்றார்கள், இதோ இது பால் வெளியாயிற்று, இந்த இடத்துல மக்களுக்கு நாம் உணவு கொடுக்க முடியாது, மக்களை அனுப்பிவிடும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய பார்வையில பால்வெளி தெரிந்தது, ஆனால் இயேசுவின் பார்வையில் பசும்புல் தெரிந்தது. இயேசு சொன்னார், அவர்களை புல்தரையில் அமர வையுங்கள் என்று சொன்னார். 5 அப்பங்கள் 2 மீன்கள், 5 அப்பமும் 2 மீனும் இயேசுவின் கரங்களில் கொடுக்கப்படுகிறது. இயேசு அதை எடுத்து அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், இப்பொழுது பரிமாறுங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் எடுத்து அதை கொடுக்கின்றார்கள். எடுக்க எடுக்க அவைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் புதியவற்றை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம கடவுளுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய கரங்களுக்குள் அந்த நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடவுளிடத்தில் நான் சொல்லிட்டேன், கடவுளோட பார்த்துக்குவாரு அப்படின்ற நிலைமையில் இருக்குவோம். ஆனால் எல்லாவற்றையும் நம்முடைய கைகளுக்குள்ளே நாம் வைத்துக் கொள்வோம். நம்முடைய கைகளுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு, கடவுள் ஏன் இன்னும் செய்யலையே என்று சொல்லி நாம் மங்களாய்த்து கொண்டிருப்போம், வருத்தப்பட்டு கொண்டிருப்போம், வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். இன்றைய நாளில் கடவுள் நம்முடைய வாழ்வில் புதியன செய்கின்றார். திருவெளிப்பாடு 21:5 இறைவசனம் சொல்லுகின்றது, இதோ அரியணையில் விட்டிருக்கிறவர் உரைப்பதாவது, நான் அனைத்தையும் புதிதாக மாற்றுகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகின்றார். உடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பம் என்கின்ற அப்பத்தையும் கண்ணீர் என்கின்ற திராட்சை ரசத்தை குடித்தாலும் உங்கள் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா புதிய முயற்சிகளையும், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இதோ சகலத்தையும் புதிதாய் மாற்றுகின்றார். உங்கள் வாழ்வை ஆசீர்வாதத்தால் நிரப்புகின்றார். நாம் அனைவரும் கண்களை மூடி இந்த பாடலோடு கூட நாம் இணைவோம். இந்த பாடலின் வழியாக, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்யும், நீர் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் என்கின்ற விதத்தில், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவன் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நம் வாழ்வின் அற்புதங்களுக்குள் நம்மை வழிநடத்தி செல்வார். இந்த நாளில் நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களிலும் கடவுள் கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். இதோ புதிய காரியங்களை உங்களுக்குள் வழிநடத்துவார்.
மரதிசயம் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை காட்சி ரசமா மாத்தினார் அதிசயம் வெறும் தண்ணீரை காட்சி ரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் நம்முடைய வாழ்வில் குருடர்களுக்கு செவிடர்களுக்கு அற்புதத்தை எல்லாம் இயேசு செய்வதை பார்த்திருக்கிறோம். இதோ ஒன்றும் இல்லாத சூழல்களில் இயேசு இன்றைக்கு அற்புதங்களை நம் வாழ்வில் செய்வார். நாம் நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவருடைய அருள் நம் மத்தியில் கடந்து வரும். வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கையின் நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வில் புதிய காரியங்களை செய்வதற்கான அருளையும் ஆசீரையும் திறந்து விடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாலயத்தின் வலப்புறத்திலிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன் என்று சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாழ்வில் புதிய காரியங்களை நீர் செய்வீராக, புதிய அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வருந்தக்கூடிய தருணங்களில் என்றும் விசுவாசத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு தக்கதாக உம்முடைய வல்ல செயல்கள் எங்கள் வாழ்வில் என்னாலும் நிலைத்து நிற்பதாக. இதோ எங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள், சொற்கள், இந்த நாளினுடைய எல்லா நிகழ்வுகளையும் உம்முடைய பலத்த கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையாய் நீர் செயலாற்றுவீராக, எங்களை நீர் வழிநடத்துவீராக. இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமீன். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக.